Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இம்மட்டுமா எங்களை நடத்தினவர், இம்மட்டுமா எங்களை தாங்கினவர், தப்புவித்தவர். ஆண்டவரே, எங்கள் கர்த்தாவே பலவீனத்தில், எங்கள் கர்த்தாவே கர்த்தாவே பலனாய் இருந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Praise God. ஆபத்து நேரத்தில் எங்களை காத்தீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமாக இருந்தீங்களா ஆண்டவரே. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். எங்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே மாற்றி எங்களை ஜெயத்தில் நடத்துகிறீரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்த எவினேசரே, உம் பாதம் நம்பி நான் வந்துள்ளே. இம்மட்டும் காத்த எவினேசரே, வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீர் என்னோடு இருந்தால் எல்லாம் மாறுமே. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீர் என்னோடு இருந்தால் எல்லாம் மாறுமே. அடைக்கலமாய் கொண்டு சேர்த்தீரையா, ஆபத்து நேரத்தில் காத்தீரையா, அடைக்கலமாய் கொண்டு சேர்த்தீரையா. எதிரிகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் எனக்காக நீர் யுத்தம் செய்தீரையா. எதிரிகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் எனக்காக நீர் யுத்தம் செய்தீரையா. நன்றியே இயேசுவே, நன்றியே. ஏக்கமெல்லாம் அறிந்தீரையா, நினைத்ததை நீர் கொடுத்தீரையா. என் ஏக்கம் எல்லாம் அறிந்தீரையா, நினைத்ததை நீர்
சொல்லுவோமா நன்றி நன்றியோடுமை துதிக்கிறோம், நல்லவரேமை துதிக்கிறோம், மகிமைக்குரியவரேமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவீராக. ஓ ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே ஆபத்தில் எங்களுக்கு துணையா இருப்பவரே, ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமே, கோட்டையே, எங்கள் கண்மலையே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் எங்கள் கர்த்தாவே ஆவி ஆத்மா சரீரங்களை உம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆவியிலே தேவன் இடைப்படுகிறீர், எங்கள் ஆத்மாவிலே ஆண்டவரே நீர் இடைப்படுகிறீர். இந்த ஆராதனையிலே இப்படி மகிமை எங்கள் மேல் ஆண்டவரே விழச் செய்கிறீர் ஆண்டவரே. கிருபையினாலே எங்களை தாங்குகிறீர், மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வரக்கூடிய பிள்ளைகளை சுகமாக கொண்டு வாங்க. இந்த இடத்துல இன்றைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருவீராக. பிரைஸ் காட், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ நம்ம எல்லோரும் கர்த்தரை பாடுவோம், நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், நம்முடைய தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் வாசித்துட்டு இருந்தேன், கொரிந்தியரில். இந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், தெய்வங்கள் இருக்கலாம். பவுல் சொல்கிறார், எத்தனையோ தேவர்கள் தெய்வங்கள் இருக்கலாம், பட் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தை உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். அந்த தேவனை நாம் ஆராதிப்போம், அந்த தேவனை உயர்த்துவோம், அந்த தேவனுக்கு நாம் இந்த காலை வெளியில் மகிமை செலுத்துவோம். நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நீங்கள் கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் தேவன் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். ஏமே ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன் பாருங்க, உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் கார். அவருடைய அந்த காஸ்பில் தான் இன்னைக்கு அநேகருக்கு அறிவிக்க வேண்டிய வேலையில் நம்ம இருக்கிறோம். உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். அந்த தேவன் இந்த காலவெளியில் நாம் பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அந்த சர்வ வல்லவருடைய நிழலில், அவருடைய அந்த ஸ்லாக்கியத்தில், அதாவது அந்த அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த உலகத்தில் எத்தனையோ எத்தனையோ பேர் கிடைக்கல, எத்தனையோ பேர் பெற்றுக்கொள்ளலை. இந்த காலவெளியில் இந்த சர்வ வல்லவருக்கு கீழாய் வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏமே ஹல்லேலூயா, நாம் பெற்றிருக்கிறோம், அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பிரைஸ் கா. ஆகவே அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த காலவெளியில் அவரை உயர்த்துவோம், உயர்த்துவோமா? பாடல் மூலமாக, நம்முடைய ஆராதனின் வாயிலாக அவரை உயர்த்துவோம். பிரைஸ் கா. பிரைஸ் கா. மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது
வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவான். கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவன் என் அடைக்கலமோ அரணுமவர். அவசத்தியம் பரிசயம் கேடகமம் என் நம்பிக்கையும் அவரே. அவசத்தியம் பரிசயம் கேடகமம் என் நம்பிக்கையும் அவரே. அவசேட்டையின் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாகும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. எத்தனை பேர் கவலை இருக்கு? கவலைப்படாதீங்க, கவலை வரும். ஆனால் என்ன செய்யாதீங்க? சொல்றதெல்லாம் சிம்பிள் தான் பாஸ்டர், அதை அனுபவிக்கிறவங்களாம் தெரியும். இல்லை இல்லை இல்லை, நான் அனுபவிச்சு அதை கடந்து தான் வந்திருக்கிறேன். நான் கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் தாண்டி தான் வந்துக்கிட்டே இருக்கேன். என்னையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆக கவலைப்படுகிறதுனால் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு மலத்தை கூட கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. வேதத்தில் அருமையாக சொல்லுது. ஆகவே கவலைப்படுறதுனால வேணால் வியாதி வரலாம். கவலைப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் பலவீனம், இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? வலிக்காத உடம்பு கூட வலிக்க ஆரம்பிக்கும், திணற ஆரம்பிக்கும் கவலைப்படுறதுனால. அதுதான் நடக்குமே தவிர ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது. அது நமக்கு நல்லா தெரியுது, ஆனாலும் கூட என்ன பண்ணிடுறோம், ஒரு மூலையில் உட்காந்து அப்படியே தலை சொரிஞ்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் கவலைப்படாமல் வாழணும்னு முயற்சி பண்ணுங்கள். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ப்ரைஸ். எதுவுமே நம்முடைய முயற்சி இருக்குது, ஆனால் நம்முடைய பலன் இல்லை, அவருடைய பலத்தில் தான் எல்லாமே நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் வார்த்தை பொய் உரையாது, அது உண்மையை தான் சொல்லுது. அந்த வார்த்தையின்படியே இம்மட்டுமாய் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா.
அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லமா யெகோவாயீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பல்ல தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுமா மரண இருளின் பல்ல தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லும் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. எந்த தேவைகள் யாவும் வந்திருக்கிறே. ஏகோ வராப்ப எந்த தேவ நிற்போம். விசுவாச உண்மை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க விசுவாச உண்மை ரொம்ப முக்கியம். என்னுடைய விசுவாசம் என்னுடைய உண்மைத்தனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த பாடல் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் சொன்ன இல்லையா, சில நேரத்தில் உறுதியாக தான் இருக்கும் ஆனால் காரியங்களை பார்க்கும்போது நம்மளே கொஞ்சம் என்ன செய்யுது அப்படியே அசைக்குது இல்லையா. ப்ராக்டிக்கலாக பாருங்கள் இல்லையா, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எவ்வளோ பெரிய விசுவாசத்தில் இருக்கிற மனுஷனானாலும் ஊழியக்காரனானாலும் அப்படி விசுவாசியாக இருக்கலாம், எவ்வளோ தான் பெரிய விசுவாசத்தில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும்போது அது எப்படி இருக்குது, கொஞ்சம் அப்படியே தள்ளாட்டம் போல அப்படியே நமக்குள்ளே ஒரு தள்ளாட்டத்தை கொண்டு வருது. அதன் மத்தியிலும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் எலும்பி நிற்க பலன் கொடுக்கிறார். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த பாடலில் பாடுற பாடி இந்த சமுத்திரமே பூமிக்கு வந்து பூமியை நிரப்பி போட்டாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. யோபு சொல்கிறேன் பாருங்கள், இந்த சரீரமே அழுகி போனாலும்
நான் கர்த்தரை காண்பேன்றான். அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது அப்படின்தான், நிஜமானது. ஆக இந்த காலவெளியில் இந்த பாடலை பாடி நம்ம எல்லோரும் கர்த்தரை ஆராதிப்போம். பிரேஸ்கா. ஸ்பான்சர் இல்லாம இருந்ததெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போறேன்றீங்கள, எப்படி இந்த பிள்ளைகளை போய் காப்பாத்துவீங்க, எப்படி வாடகை கொடுப்பீங்க? யாருடைய ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடையாது, யாரும் உங்களுக்கு கமிட் பண்ணல, எந்த தைரியத்துல போறீங்க என்று என்னை சுற்றி இருக்கிற யாவரும் சொன்னார்கள். எங்க அண்ணன் சொன்னாரு, இருக்கிறதையும் விட்டுட்டு போறியப்பா, இது எந்த விதத்துல நியாயம்? ரெண்டு பிள்ளைகளை நினைச்சு பாரு, பாண்டிச்சேரியில் உனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க, இப்போ என்ன செய்ய போற என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய ஆவியானவர் எனக்கு சொன்னார், புறப்பட்டு போ என்று சொன்னார். அதை அப்படியே பிடிச்சிட்டேன் நான். இல்லை, இந்த சுத்தி இருக்கிறவர்கள் சொல்வதை பார்க்கலாம்,
எனக்குள்ளே ஒருவர் சொல்லுகிறார், அது ரொம்ப திடகார்த்தமா. அவர் தேவன், அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் நிச்சயமா கைவிட மாட்டார். ஏன்னா அந்த உலகத்திலே ஒரு பெரிய கூட்டத்துக்கு இன்றைக்கும் அவர் தேவனா இருக்கிறார், பெரிய கூட்டத்துக்கு தேவனா இருக்கிறார். அவர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார் என்று அந்த ஒரு தடுமாற்றமான நேரத்துல சுற்றி வேற இருக்கிறவர்கள் எல்லாம் வேண்டாம் இப்படிப்பட்ட தீர்மானத்தை விட்டு வெளியில வந்துருங்கன்னு சொன்ன காலத்துல ஆவியானவர் சொன்னதை அப்படியே பற்றி கொண்டு பிடித்து கொண்டு என் மனைவி என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு 2007 டிசம்பர் மாதம் இந்த ஊருக்கு நான் வந்தேன். 23rd டிசம்பர் அந்த 2007 23rd டிசம்பர் தான் முதல் சண்டே சர்வீஸ் ஆரம்பிச்சேன். இன்றைக்கு வரையிலும் அந்த தேவன் என்னை எங்களை நம்ம அனைவரையும் நடத்துகிறார். திடன் கொள்ளுங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க. ஆபிரகாமை அழைத்தவர் பெரிய ஜாதி ஆக்கிட்டார். உங்களை அழைத்தவர் நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாம யாரும் இந்த இடத்துல வந்து நிக்கல. யாருமே நம்ம நோக்கம் இல்லாம இந்த இடத்துல வர முடியாது. நோக்கம் இருக்குது அவர் அவரு அவரிடத்துல நோக்கம் இருக்குதுங்க. என்னை குறித்து நோக்கம் இருக்குதுங்க, உங்களை குறித்து நோக்கம் இருக்குதுங்க. ஆகவே எல்லாரும் கர்த்தர் எனக்கு பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கும் என் பேரப்பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் இந்த உலகத்தில் திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். அதன் ஆதாரத்திலே நான் நிற்கிறேன். என் பலத்திலே நான் அல்ல, என் அறிவில் அல்ல, என் படிப்பில் அல்ல, என் அனுபவத்தில் நான் இல்ல, தேவ பலத்திலே நிற்கிறேன். அவர் என்னை தாங்குவார், தப்புவிப்பார். அவரே என்னுடைய கண்மலையும் அஸ்திவாரமாய் இருக்கிறார். அவரே ஆசீர்வாதத்திற்கு அவர் ஆதாரம் உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு நன்மைகளை ஏராளமாய் கொடுக்க அவர் வல்லவன், வல்லமை உள்ளவரும், வார்த்தையில் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆகவே அவரை பற்றி கொண்டிருக்கிறேன். நான் கவலைப்படுவது இல்லை. இந்த காலவெளியில ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு சூழ்நிலை காணப்படலாம். உங்க பிள்ளைகளை குறித்து ஒருவேளை நீங்க கவலைப்படலாம். என் பிள்ளைகள் இப்ப இருக்காங்களே. ஒருவேளை உங்க குடும்பத்தில் உள்ள நபர்களை குறித்து யாராவது இப்ப ஒரு சிலரை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கலாம். அல்லது தொழிலை குறித்து எத்தனை வருஷமாச்சு இப்படியே இருக்குதே. நான் சொல்லுகிறேன், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்து சும்மா அழைக்கல, உங்களுக்கு திட்டங்களை ஏற்பாடு செய்து வச்சுட்டு தான் அழைச்சார். உங்களுக்காக அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்கள் நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் பெரியது. உங்கள் நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அவர் பெரிய திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க உங்க எண்ணங்களை ஓடிட்டீங்கன்னா தேவனுடைய பெரிய திட்டங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறாம போயிடலாம். தேவன் பெரிய பெரிய திட்டங்களை, நோக்கங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை பற்றி கொள்ளுங்கள். வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். தைரியமாயிருங்கள். அப்படியே இந்த பாடலையும் கூட அந்த அடிப்படையில தான் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Praise God. Thank you Jesus. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனது என்ற நிலையிலும் கூட சாராளுடைய சரீரமும் அவள் கற்பமும் வந்தவிதமாய் ஆகிவிட்டது என்ற அந்த அறிவு உள்ள இருந்த போதிலும் கூட வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு வாக்கு தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவில அவன் அதில் நிலைத்திருந்தான், உறுதியாய் விசுவாசித்தான். இந்த காலவெளியில உங்களுடைய சூழ்நிலையில பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில யாரு உதவி செய்வா, யாரு வந்து எனக்கு கொடுப்பா நீங்க நினைக்கலாம். பார்த்தா யாரு எனக்கு உதவி செய்யறது மாதிரி தெரியல, இது நடக்கும் போல தெரியல, இது ஆகும் போல தெரியல. அப்படித்தாங்க தெரியும். ஆபிரகாமுக்கு அப்படித்தாங்க தெரிஞ்சது. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி ஈசாக்கை கொடுத்தார். நிச்சயமாக தேவன் இந்த உலகத்துல நீங்க உங்க அறிவின் அடிப்படையில் எதிர்பார்க்கிற ஆதாரம் இல்லாட்டாலும் உங்களுடைய அனுபவ ரீதியா ஒரு ஆதாரத்தை எதிர்பார்க்கிறீங்களே, ஒரு அடையாளம், ஒரு ஆதாரத்தை எதிர்பார்க்கிறீங்களே, நான் சொல்றேன், அந்த ஆதாரம் அந்த அடையாளம் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர். ஏற்ற காலத்திலே தம்முடைய மகிமையை உங்கள் மேல் விளங்க செய்வார். மனிதனுடைய அறிவுக்கும்
விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து தேவன் தம்முடைய மகிமையை பரலோகம் வல்லமை மகிமையை உங்கள் மேல், உங்க தொழில் மேல், உங்க பிள்ளைகள் மேல், உங்க குடும்பத்தின் மேல் அவர் விளங்க பண்ணுவார். அப்பொழுது உங்களை பார்க்கிற கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நன்றி ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த குமாரன் இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஆராதனையில நீங்க மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் ஆவி எங்களுடைய ஆத்மாவில நிறைந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த காலைவெளியில் இந்த ஆராதனையில வந்து பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நாளில உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நடத்துகிறீர் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆவிகள், ஆத்மாக்கள், சரீரங்கள் ஆண்டவரே யாவையும் சமூகத்திலே தாழ்த்துவதோடு எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மாவை, எங்களுடைய மனதை உமக்கு நேராய் திருப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையும் யூடியூப்லே வரும். தொடர்ந்து நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் தேவனுடைய ஊழியங்களுக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்பினால் உங்களுடைய காணிக்கைகளை, தசமபாகங்களை நீங்கள் கீழே வருகிற அந்த லைட் ஆஃப் லைஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கலாம், காணிக்கைகளை அதில் டெபாசிட் பண்ணலாம். அதே போல் கூகுள் பேயும் இருக்கிறது, கூகுள் பே அக்கௌண்ட்டும் கீழே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த கூகுள் பேயில் நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் செலுத்தலாம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தொலைபேசியில் எங்களோடு பேசுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கரங்களை எடுத்து வைத்துக்கொள்வோம். எல்லாரும் கரங்களை எடுத்து வைத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த வார்த்தையின்படி நான் கொடுக்கிறேன். இதனுடைய ஆசீர்வாதமும் இதனுடைய பெருக்கமும் என்னுடைய குடும்பத்தின், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் வந்து பலிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலவெளியில் நம்மத்தில பாஸ்டர் பிரிட்டோ விக்டர் அவர்கள் நம்மத்தில இருக்கிறாங்க. அதே போல் பாஸ்டர் கார்லோ அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர்களுடைய அண்ணன் பாஸ்டர் அலெக்ஸ் அப்படிங்கிற போதகரும் இங்கே இருக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பிகள். இவங்க எல்லாருமே, அதாவது இவங்க ஏஎஃப்டி கிளை சபைகளை சேர்ந்தவங்க. ஏஎஃப்டி கிளை ஊழியங்களை செய்கிறார்கள். நம்முடைய ஏஎஃப்டி சபையை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லோரும். நல்ல எனக்கு பழக்கமானவங்க. பாஸ்டர் ரமேஷ் மூலமாக தான் இவங்கெல்லாம் எல்லாருமே அறிமுகமானாங்க. பாஸ்டர் கார்லோ வந்து தஞ்சாவூரில் தன்னுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார், ஏஎஃப்டி சபை. அதே போல் பாஸ்டர் பிரிட்டோ விக்டர் அவர்கள் கும்மிடிப்பூண்டியில் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாஸ்டர் பிரிட்டோ விக்டர் அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் பிரிட்டோ விக்டர் அவர்களையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளையும், பாஸ்டர் கார்லோ அவர்களையும், பாஸ்டர் அலெக்ஸ் அவங்க ப்ரைஸ்லாம் கரங்களை திட்டி அவர்களை வரவேற்போம். குடும்பத்தார் அமர்ந்திருக்காங்க, உட்காந்து. ஸோ இந்த நாளில் பாஸ்டர் பிரிட்டோ விக்டர், கார்லோ அவங்களுடைய பிரதர் அலெக்ஸ் அவங்கள எல்லோரும் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். இப்பொழுது
நம்ம எல்லாரும் பாஸ்டர் பிரிட்டோ விக்டர் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மத்தியில் நான் இன்றைக்கு இருக்கிறத கத்தரை இருக்கிறதுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாண்டிச்சேரி ஏஎஃப்டிக்கு இங்கே வரும்படியாக கத்தரை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. அதான் உண்மை. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறபடினால, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடினால, நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறபடினாலே அகாப்பை அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது இல்லையா? அதான் உண்மை. அது தெரியல பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற தெய்வீக அந்த அன்பு நம்மளை அப்படியே கிட்டி சேர்க்க வைக்கிறது. அதான் நம்புகிறேன். அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்ம எனக்கு தெரியல பாருங்க, நான் இன்றைக்கி வருவேன்றது எனக்கு இங்கே இருப்பேன் நேற்று காலையில் கூட யோசனை பண்ணல. அதுக்கப்புறம் தான் தீர்மானம் பண்ணோம், சரி நம்ம இங்கே இருக்கிறோம். பாஸ் சொன்னார், இங்கே வந்தால் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் பாஸ் அப்படின்னாரு. ஆண்டவர் உணர்த்தினா சரி ஃபோன் பண்ணேன். உடனே அவர் வெல்கம் பண்ணார், இங்கே சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்கன்னு. சரி, கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்கும் அவர் கொடுத்த வாய்ப்புக்கும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, பாஸ்டர் குடும்பம் இங்கே இன்னொருக்கு அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பழைய நான் சர்ச்சையில் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது தான் கொஞ்சம் பேசலான்னு, ஒரு பகுதியை பேசலான்னு யோசிக்கிறேன். ராஜ்யத்தின் வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டு வந்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக. ராஜ்யத்தின் வாழ்க்கை, இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைன்னா என்ன உள்ளே இருக்குது பாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை, ராஜ்யத்து வாழ்க்கை வந்து ஃபோட்டோ பிடிக்க முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது. அது உள்ளே இருக்குது, ஆனால் நிஜம் அது. எப்படி சரீர வாழ்க்கை நிஜத்தை காட்டிலும் இன்னும் வந்து நிஜமானது. இந்த ஆவிக்குரிய உலகம் பாருங்க, இந்த நிஜ உலகத்தை காட்டிலும் ஆவிக்குரிய உலகம் நிஜமானது. அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் நிஜ உலகமே வந்தது. ஆகவே தான் பாருங்கள், நமக்குள்ளே உள்ள சொன்னார் கிறிஸ்து உள்ளே இருக்கிறாருன்னா அதுதான் மிகப்பெரிய நிஜம். ஆகவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஆனாலும் அது நிஜம். ஆகவே அந்த சப்ஜெக்டில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து பிரசங்கிக்கலான்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ரெண்டு மூணு வாரம் நான் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் போதிச்சுன்னு வந்தேன். ஒரு ரெண்டு வாரம் போதிச்சேன், இங்கே எவ்வளோ சுருக்கி இறுக்கி முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையின் நோக்கம், ஏன்னா எல்லா காரிய நோக்கமே இன்றைக்கி உலகத்தில் மக்களுக்கு தெரியாது. உலகத்தில் மக்கள் வாழ்கிற நோக்கம், படிக்கிற நோக்கம், வேலை செய்கிற நோக்கம் எதுவுமே வந்து அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து முடிச்சுக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ சபை என்பது என்ன தெரியுங்களா, விழிப்புணர்வு உண்டாக்குற ஒரு இடம். பாருங்கள், இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம வந்து பள்ளிக்கூடங்களில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சில நேரத்தில் வந்து விழிப்புணர்வு உண்டாக்கும்படியாக பழகையெல்லாம் கொண்டு போவோம். ஒரு ஒரு இடத்துல போய் நிற்க வச்சு வரிசையாக கொண்டு போவாங்க. குடிக்காது, புகைப்பிடிக்காது, இந்த கொரோனா வைரஸில் கூட இந்த கையை கழுவணும், இப்படிலாம் பழகையில் வச்சுன்னு போவாங்க பாருங்கள். காரணம் விழிப்புணர்வு உண்டாக்குறாங்க, எப்படி வாழணுன்றத விழிப்புணர்வை உண்டாக்கும்படியாக தான் இருக்கிறாங்க பாருங்க. அதே போல் தான் சபை என்பது என்ன, வாழ்க்கை குறித்து விழிப்புணர்வை கொடுக்குற ஒரு இடம். எப்படி வாழணும், எதுக்காக இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் நான் கணவனாக இருக்கணும், ஏன் மனைவியாக இருக்கணும், ஏன் பிள்ளைகளாக இருக்கணும், ஏன் வந்து ஒரு வேலை, ஏன் நான் சம்பளம் வாங்கணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிள்ளைகள், இந்த உறவுகளை குறித்து நம்ம தெரியாமல் வாழ்ந்துடுறோம், முடிச்சிடுறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்து ஒவ்வொன்றத்துக்கும் சரியான அர்த்தத்தை கொடுக்குது. அல்லேலூயா, இருக்கிறீங்களா? சரியான அர்த்தம். பல நம்ம வந்து நம்ம வச்சிருக்கிற அர்த்தம்லாம் வேற வேறையாக இருக்குது. ஆனால் தேவன் கொடுக்குற அர்த்தம் எப்படி பண்ணால் அதுதான் விழிப்புணர்வு. சரியான இதுதான், இதுதான் அப்படின்றாங்க பாருங்க. அது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் வந்து பட்ஸ்லாம் வந்துருக்குது, பட்ஸுங்களாம் இப்போ தான். அதுக்கு முன்னெல்லாம் காதை இது பண்ணணும், அந்த கிளிப்பு சைடு கிளிப்பில் அதை வச்சு தான் போட்டுக்கணும்னு போவாங்க. அந்த சைட் கிளிப் எதுக்கு சொல்லுங்க, காது நோண்டுறதுக்கா? அது அதை உண்டாக்குறதுக்கு, காதை நோண்டுறதுக்காக இல்லை, கிளிப்பு குத்துறதுக்கு தான். ஆனால் நம்ம பாருங்கள் வேற எதையும் செய்யணுக்கிறோம். அது வாழ்க்கையை கூட அப்படி தான், நாம் ஏதோ ஒரு அர்த்தத்தில் வாழ்ந்துன்னுக்குறோம், ஆனால் தேவன் கொடுக்கப்பட்ட அர்த்தமும் நோக்கத்தை விட்டுட்டு தான் வாழ்ந்துன்னுக்குறோம். அதையெல்லாம் சரியான ஒரு நோக்கத்துக்காக வாழ்றதுக்காக தான் கர்த்தர் ஆலயத்தை கொடுத்து, சபையை கொடுத்து, கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தி பாடுபட்டு உயிர் தெழுந்து சபையை உருவாக்கி அந்த சபையில் அப்போஸ்தலர்கள்
தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள், மெய்ப்பர்களை ஏற்படுத்தி என்ன பண்ணார், அவருடைய மந்தையை, சபையாகிய அந்த மந்தையை போஷிக்கும்படியாக, சரியான நோக்கத்தில் வாழும்படியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்கள், இந்த திருமண வாழ்க்கையின் நோக்கம், இதில் ஒரு ஏழு காரியத்தை தலைப்பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லான்ருக்கிறேன். திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கைன்னா என்ன, அதனுடைய நோக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சந்ததிகளை உருவாக்குவதற்காக, மனித சந்ததிகளை உருவாக்குவதற்காக தேவன் திருமணம் என்ற வாழ்க்கையை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். முதல், ரெண்டாவது இந்த திருமண வாழ்க்கை நோக்கம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த திருமண வாழ்க்கைக்கு ஆணும் பெண்ணும் அவசியம். இதெல்லாம் தெரியும்னு சொல்லாதீங்க, ஆழமாக கொஞ்சம் வசனத்தை பார்ப்போம். ஆணும் பெண்ணும் தான் அவசியம், திருமணத்துக்கு ஆணும் பெண்ணும் அவசியம், அதுக்கு தான் திருமணத்தை கொடுத்துக்கிறேன். மூன்றாவது, திருமண வாழ்க்கை எதுக்காக கொடுத்துருக்கிறேன், குழந்தையை பெற்றெடுப்பதற்கு திருமண வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான்காவது, திருமண வாழ்க்கை எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவு முறைகளை உண்டாக்குவதற்காக திருமண வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஐந்தாவது, திருமண வாழ்க்கை எதற்காக, தாம்பதியம் உறவுகளுக்காக தேவன் திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆறாவது, திருமண வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, தேவ சந்ததிகளை பெற்றெடுப்பதற்காக தேவன் திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஏழாவது, திருமண வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், பிலீவர், அந்த பிலீவரும் தேவனுடைய அந்த உறவும் எப்படிப்பட்ட உறவு, எவ்வளோ ஒரு நெருக்கமான உறவு, அந்த இருவருக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த நெருக்கமான உறவை குறிப்பதற்காகவே தேவன் திருமண வாழ்க்கை என்ற அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். இதை தான் நம்ம ஏழு காரியம், இதை நம்ம முடிகிற அளவுக்கு பார்த்து முடிப்போம் பாருங்கள். அப்போ முதலாவது, இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், திருமணம் வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம பாஷை நம்ம எப்படி யோசிக்கணும் திருமணத்தை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம்னா என்ன, பையன் சரியாக குறிப்பாக இருக்க மாட்டான், ஒரு கால் கட்டு போட்டால், ஹலோ, ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடுவான். இப்போ நம்ம வாசித்ததில் அதில் இல்லவே இல்லை, அது இல்லவே இல்லை. ரெண்டாவது, எதுக்காக திருமணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணுக்கு வயசாகிச்சுன்னே போயிடுங்க சார், வயசுக்கு நேரத்தில் கல்யாணம் பண்ண மாட்டோமா, உண்மைதான், ஆனால் அந்த லிஸ்ட் இதில் வரவே இல்லை, அந்த லிஸ்ட் இதில் வரவே இல்லை. அடுத்தது பாருங்க, எதுக்காக திருமணம், அம்மாவுக்கு வயசாகிடுச்சு பாஸ்டர், வேலை செய்யறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்லை, சமையல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பாஸ்டர். ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுங்க, மனைவி எப்படி வச்சிருக்காங்க, வேலைக்காரி, வேலை, அதோட வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுமே. அப்போ பாருங்கள், நம்முடைய நம்ம திருமணத்துடைய நோக்கமே, நம்ம பேசுகிறதுலாம் பார்த்தீங்க, கடவுள் இந்த லிஸ்ட்டில் இல்லை, காது குடையிறத யோசிச்சு பாருங்கள், எதுக்கும் எதை யூஸ் பண்ணிணுங்கிறது. அப்போ அதே மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தை கிட்ட வரும்போது தான் நமக்கு இந்த திருமணன்ற வாழ்க்கை குறித்து ஒரு விழிப்புணர்வை கடவுள் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம், இந்த மனித சந்ததிகளை கர்த்தர் உருவாக்குவதற்காகவே இந்த திருமணத்தை படைத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 1:28 பாருங்கள், மனிதன் ஆதாம் ஏவாளையும் தேவன் படைச்சிட்டு இங்கே சொல்கிற பாருங்கள், அவர்களை நானா, அந்த இடத்துல ரெண்டு பேரையும் சேர்க்கிறார், அவர்களை ரெண்டு பேரையும் சேர்க்கிறார். சேர்க்கறது மாத்திரமில்லை, அங்கே சொல்கிறாரு பழுகி பெருகி அப்படின்னா என்ன, அந்த ரெண்டு பேர் வரும்போது பழுகிறதும் பெருகிறதையும் தேவன் தான், அந்த திருமணம் என்ற வாழ்க்கையை அங்கே தான் பார்க்குறார். ரெண்டு பேரும் சேரும்போது தான் அங்கே பழுகிறது பெருகிறத பற்றி இங்கே கர்த்தர் பேசுகிறாரு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன, மனித சந்ததிகளை தேவன் உருவாக்குவதற்காகவே தேவன் இந்த திருமணத்தை நமக்கு ஏற்படுத்திருக்கிறார். இன்னொன்று, இந்த இடத்துல இன்னொரு காலையில் இந்த இடத்துல பார்க்கும் போது, குடும்பம் உருவாகுதுல திருமணத்தினால தான், ஆமேன். பாருங்கள், சிங்கிளாக இருந்தாலும் சொல்லுவாங்க பேச்சுலர், கணவன் மனைவி இருக்கும்போது குடும்பமாக ஆகிட்டார்ப்பா. அப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த திருமணம் என்பது குடும்பத்தை உருவாக்கிறதுக்கு தேவன் திருமணத்தை கொடுத்துருக்காரு. பாருங்கள், பழுகி பெருகி, நம்ம கடகன்னு போகிற நிறைய இருக்கிறதுனால பழுகி பெருகு அப்படின்னா, மனித சந்ததியை உருவாக்குவதற்காக தேவன், நம்ம ஒரு நாளாவது கேட்போம்மா,
திருமணம் வேணும், நான் மனித சந்தையெல்லாம் உருவாக்கணும், கொஞ்சம் திருமணம் பண்ணி வைங்க பாஸ்டர் கேட்குறோம். யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ பாருங்க, கடவுள்கிட்ட வரும்போது தான் விழிப்புணர்வு, வாழ்க்கை குறித்து எது, ஏன் வாழ்க்கை, ஏன் வாழ போகிறோம். அதே பாருங்க இந்த வேலை, இன்றைக்கி பாருங்க வேலையை குறித்து என்ன நினைக்கிறாங்க, வேலை எதுக்காக, வாடகை கட்டணும் சார், வேலை எதுக்காக, சாப்பாடு செய்யணும், சாப்பிடணும், துணிமணி போடணும், பிள்ளைங்களாம் ஸ்கூல்லாம் அனுப்பணும், இதுக்கெல்லாம் வந்து பணம் தேவைப்படுது, இதுக்காக தான் நான் வேலை. தேவன் இதுக்காக வேலையை கொடுக்கவே இல்லை. வேலை எதுக்காக கொடுத்தாரு, ஆதாம் ஏவாள் உண்டாக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே ஏராளத்தையும் தாராளத்தையும் கத்தர் கொடுத்துருந்தார், ஏராளம் தாராளம். ஆனாலும் ஆதாமுக்கு தேவன் வேலையை கொடுத்தார். எதுக்காக தெரியுங்க வேலையை கொடுத்தாரு, வேலை அவனுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவது, அவனுக்குள்ளே இருக்கிற ஆற்றல், அவனுக்குள்ளே இருக்கிற ஐடியாஸ், அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா சகல காரணம் தேவன் வைத்து அந்த பொக்கிஷத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் வேலையை கத்தர் கொடுத்தார். ஆமே பாருங்க, எனக்குள்ளே இருக்கிற அந்த தாளாந்து பொக்கிஷத்தை வெளிப்படுத்துவதற்கே இந்த போதக வேலையை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. அவர் உள்ளே வச்சுருந்தா வெளியே வருது, இது இல்லைனா வரவே வர்றது பாருங்க. அப்போ இந்த வேலை எதுக்காக, அவருக்குள்ளே அவர் நமக்குள்ளே வச்சுருந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக தான் வேலையை கொடுத்தார் ஒழிய. அப்போ அதை செய்யும் போது அதனால் நமக்கு ஒரு இன்கம் வருது, அவ்வளோதான். ஆமே அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ரெண்டாவது மனிதனுடைய திருமணம் எதுக்காகனா, ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக திருமணத்துக்கு வேணுன்றத நம்ம பார்க்கணும். பாருங்கள் வசந்த வாசிப்போம், இதிலேயே 1:27 வாசிக்கிற பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, ஆணும் பெண்ணுமாக, எப்படி சொல்லுங்க, ஆணும் பெண்ணுமாக, ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். பாருங்க, ஆணுக்குள்ள ஆணை வைக்கல, பெண்ணுக்குள்ள பெண்ணை வைக்கணும். ஆனால் கழிவுள்ள காலத்தில் என்ன பண்றாங்க, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி அப்படின்னா கத்தை என்ன பண்ண, ஆணுக்குள்ள ஆணை வச்சிருப்பார், பெண்ணுக்குள்ள பெண்ணை வச்சிருப்பாரு. ஆனால் அது தவறான ஒரு கருத்து, அது தவறான. மனுஷன் வந்து பாவத்தில் விழுந்தனால தேவனுடைய நோக்க திருமணம் என்ற நோக்கத்தை குலைத்து போடுகிறான், அவ்யூஸ் பண்றா பாருங்க. அப்ப இங்க சொல்லியிருக்காரு கத்தர், ஆணும் பெண்ணும் ஏன் உண்டாக்குனாருனா, ஒரு திருமணத்துக்கு ஆணும் பெண்ணும் தான் திருமணம் பண்ணிக்கணும் ஒழிய, ஆணும் ஆணும் திருமணம் பண்றதோ, பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்றதோ ஏன் தப்பு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சந்ததி உருவாகாது. அதுதான் பாருங்க பிசாசு என்ன பண்ணுறேன்னா, அந்த சந்த தேவனுடைய திட்டத்தை குலைப்பதற்காக தவறான ஒரு நோக்கத்தை கொண்டு வராங்க. அல்லேலூயா. ஆமீன். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஏதோ ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்க, கர்த்தரின் மனுஷனை உருவாக்கும் போது இந்த காதை உண்டாக்குனார்ல, காதை உண்டாக்குனார் அவர், காதை உண்டாக்குனார். எதுக்கு காதை உண்டாக்கியிருப்பார் சொல்லுங்க, எதுக்கு உண்டாக்கியிருப்பார், கேட்பதும் இல்லை அவர் சத்தத்தை கேட்கறதுக்காக உண்டாக்கி இருக்கிறார். அதை ரொம்ப முக்கியம், காதை உண்டாக்குனா நம்ம நீ அவ வீட்டுக்கார சொல்றது கணவன் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்காக இல்லை, முக்கியம் என் சத்தத்தை நீ கேட்கணும், அதுக்காக தான் இந்த காது. அல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளவு, அதனாலதான் இயேசு சொன்னாரு, காது உள்ளவன் கேட்க கடவான், பிதா காதை உண்டாக்கிக்கிறப்ப கேளுவா. அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, அப்போ கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, அப்போ பாருங்க, திருமண வாழ்க்கைக்கு ஆணும் பெண்ணும் ரொம்ப அவசியம். மூன்றாவது பாருங்க, குழந்தை பெற்றெடுப்பதற்கு திருமணம் மிக அவசியமாக இருக்குது. ஆதியாம் புஸ்தகம் 4:1 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதி ஆகி காயினை பெற்று கத்தால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்க கவுனிங்க, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அப்போ பாருங்க, திருமணம் பண்ணப்போ தான் மனைவி ஆகுறாங்க. அப்போ திருமணம் அந்த மனைவி கிட்ட தான் ஆதாம் வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறான். அப்போ பாருங்க, குழந்தையை பெற்றெடுப்பதற்கு திருமணம் அவசியமாக இருக்குது. பாருங்க குழந்தைய யாராவது பாருங்க, திருமணம் பண்ணும்போது நான் குழந்தையை பெற்றெடுக்கணும் திருமணம் வேணும்னு சொல்கிறாங்களா, இல்லை பாஸ்டர் சொல்கிறாங்களா, இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த வாழ்க்கையை குறித்து நம்ம புரிஞ்சிக்கணும். எந்த காரியம் எடுத்தாலும் சரியான ஒரு நோக்கத்துடன் வாழும்போது தான் தேவனுக்காக நம்ம ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பாருங்க ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று மத்தேயு சுவிசேஷம் 1:24-25 இங்கே இந்த மரியாளுடைய அந்த காரியத்தை பற்றி பேசுறது பாருங்க. யோசேப்பின் நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசென்று
வேறிட்டான். இது பாருங்க மரியாள குறித்து சொல்லப்பட்டது. என்னன்னா மரியாளுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு ஜோசப் மூலமாக. அப்போ ஆயிட்ட போது பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஏசு தேவன் வந்து தூதனை அனுப்பி கர்ப்பம் தரிக்க பண்ணி இந்த அம்மா இப்போ கர்ப்பம் தரிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ யோசேப்பை யோசிக்கிறார், என்ன திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே இந்த அம்மா கர்ப்பம் தரிக்கப்பட்டுருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சந்தேக கண்ணரோடு இருக்கிறாரு, சந்தேகப்படுறாரு, சந்தேகப்படி இதை எப்படியாவது தள்ளி விட்டுணும், எதுக்கு நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்கிறாரு. யோசிச்சு போய் படுத்து தூங்குறாரு. பாருங்கள் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா தேவதூதன் பரலோகத்தில் வராரு. வந்து அதெல்லாம் வாசிக்க முடியும், வாசிக்கல. வராரு, வந்து என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய மனைவி சந்தேகப்படாத, இந்த மனைவிக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை வந்து எப்படிப்பட்டதுன்னா இது பூமிக்குரிய குழந்தை இல்லை, இது தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, இது உலகத்தை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவுபடுத்துறாரு. தெளிவு பண்ண உடனே பாருங்கள் அப்போ தான் பாருங்கள் யோசேப்பின் நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டான். சேர்த்துட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அவர் தன் முதல் பேரான குமாரனை பெறும் அளவும் அறியாது இருந்து அங்கே அறிந்தான், மனைவியை அறிந்தான். இங்கே என்ன பாருங்க, அறியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு திருமணம் அவசியமாக இருக்குது, மனைவி ஆகிறது அவசியமாக இருக்குது. ஆமே அப்போ பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி உலகம் வந்து கழிவு காலத்துலலாம் குழந்தை பெற்றெடுக்க திருமணம் என்னதுக்கு அவசியம்? திருமணம் இல்லாத குழந்தை பெற்றெடுத்துக்கலாமே. ஹலோ, அப்போ இப்படிலாம் வருது. ஆனால் வேதத்தை போகும்போது தேவன் சரியாக நம்மளுக்கு வழி நடத்துகிறவராகிறார். இப்படி தான் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும். அப்பப்போ மாற்றிக்கூட கழிவு காலம் மாறினாலும் வாழ்க்கை அது எப்படி தேவன் ஆரம்பித்தாரோ அந்த வழியில் போகும்போது தான் அந்த குடும்பமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்கள் உறவு முறைக்காக திருமணம். உறவு முறைக்காக திருமணம் அது என் புஸ்தகம் 2:24 வாசிக்கிறோம் பாருங்கள். இது நிமித்தம் தன் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பாருங்கள் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆண்டவர் பாருங்கள் ஆதாம் எவளையும் திருமணம் பண்ணி வச்சுட்டு இங்கே சொல்கிறாரு, திருமணம் பண்ணி வச்சு சொல்கிறார், இது நிமிஷம் புருஷன் தன் மனைவியும் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். என்னென்ன திருமணம் போடும்போது தான் உறவு முறை வருது. பாருங்கள் இங்கே வருது பாருங்கள், தாய் தகப்பன், தாய் தகப்பன் வருது, பிறகு என்ன பண்ணுறது மனைவி புருஷன் இதெல்லாம் வருது, பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்து மாமனார் மாமியார் இதெல்லாம் எங்கேருந்து வராங்க? திருமணம் பண்ணும்போது தான் உறவு முறைகள் வருகிறது. நம்ம சொல்கிறோமா எப்போயாவது திருமணம் பண்ணும்போது திருமணத்துக்கு ஆத்தின நிறைய உறவு முறை வேணும் அதுதான் திருமணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறது இல்லை. பாருங்கள் சொல்கிறதே இல்லை. எனக்கு நிறைய சொந்தக்காரங்களே இல்லைங்க, அதனால் திருமணம் பண்ணால் சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதே இல்லை. அப்போ திருமணம் எப்படின்னா இந்த உறவு முறைக்காகவே தேவன் திருமணத்தை பண்ணுறார். பாருங்க சொல்லுவாங்களே திருமணம் இல்லைன்னா அவர் யார் ஒண்டி கட்ட யாருங்க, அவன் தனியார் யாரும் இல்லைங்க. நிஜமாக பாருங்கள், நான் இந்த 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 பிரசங்கெல்லாம் ஆரம்பித்த பிறகு இந்த சந்திச்சேன். என்னுடைய டிவி ப்ரோக்ராமுக்கு இந்த ஜெயம் டிவி, இந்த ஆர்க் டிவி, இந்த நித்தியன் டிவிலாம் கடவுளுடைய கிருபையால் போதிக்கிறோம் பாருங்கள். போது போகும்போது பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு, 74 வயசு எனக்கு தெரியாது, ஃபோன் பண்ணி பாஸ்டர் உங்களுடைய நிகழ்ச்சியெலாம் பார்த்தேன் நல்லா இருக்குது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரிங்க, பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு 74 வயசு திருமணமும் ஆகல, அவர் 74 வயசு திருமணம். சரி, அதுக்கப்புறம் 73 வயசு தங்கச்சி கூட இருக்கிறாங்க, அதோட 72 வயசு ஒரு தங்கச்சி கூட இருக்கிறாங்க, மூணு பேருக்கும் திருமணம் ஆகலை. ஆனால் பெரிய டீச்சர் அவங்க படித்தவங்க பெரிய லெவலில் இருந்தவங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு கேஸ் கூட வாங்க முடியாமல் ஒரு 4000 ரூபா வாடகை கூட கட்ட முடியாது. இப்போ அதோடலாம் பிரச்சனைனா தனிக்கட்டையாக இருக்கிறாங்க. ஐயோ, நான் அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்காத போயிட்டோமே, இன்றைக்கி எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, தூக்கத்துக்கு கூட ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. பாருங்கள் நிறைய பேர் அதோடு பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஒரு இடத்துல ஊழியம் போனீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்தார், ஊழியம் முடிஞ்சிட்டு பேசினே வந்தோம் பாருங்கள். அவர்கிட்ட திடீர்னு கேட்டேன் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன், ஏன்னா அவருக்கு 62 வயசு. அப்படியே அழுகிறார், திருமணமே ஆகலைன்றார். அப்புறம் இப்போ சொல்கிறாராம், அவங்க வெளியே வந்த பிறகு கேட்டேன், காரில் வந்த மாதிரி கேட்டேன், அவர்னா இப்போ யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறாரு. ஆகவே பாருங்கள், இந்த சில பேருக்கு பாருங்கள் திருமணத்துக்கு நோக்கம் கிடையாது, அவள் வயசு போகுது விட்டுறாதீங்க. எப்படியாவது கண்டிப்பாக திருமணம் தேவன் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். ஹலோ, மனுஷன் தனிமை இருப்பது
நல்லதல்ல. திருமணத்தை வந்து தள்ளி போடாதீங்க. திருமணம் என்பது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து காலாகாலத்தில் நம்ம திருமணத்தை பண்ணுறதுக்கு தயார் பண்ணணும். ஆமே, சில பேர் பாருங்கள் 74 வயசு, ஒருத்தர் யோசிச்சு பாருங்கள், 74 வயசு தனித்தனியாக இருக்கிறாங்களாம் பாருங்கள். அப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, யாராவது அப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். திருமணம் ரொம்ப முக்கியம். திருமணத்தை தள்ளி போடாதீங்க. திருமணத்தை தேவன் கொடுத்தது, தேவன் இணைத்தது, தேவன் இணைக்கும்படியாக தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆகவே திருமணம் செய்யாமல் இருக்காதிங்க சொல்லிட்டு நீங்கள் ஏன் நம்ம கேட்குறோம்? ஏதோ நமக்கு மாத்திரம் இல்லைங்க, நாம் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம். பாருங்கள், நம்முடைய வாயில் வர வார்த்தை ஒவ்வொன்றும் மக்களுடைய வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக நம்மளை கற்றுக் கொடுக்குறேன் நமக்கு. பாருங்கள், போன வாரத்தில் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னே எங்கள் வீட்டு எதிர்க்கோ பெரிய கிரவுண்டு, 4 கிலோமீட்டர் யாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடை கொடுத்துருக்காரு கர்த்தர். நான் வாக்கிங் போவேன் பாருங்கள், திடீர்னு வாக்கிங் போகிறப்போ அந்த ஒருத்தர் தண்ணி ஊற்றினே இருந்தார் பாருங்கள் செடிக்கு. அப்படி கேட்கும் போது என்ன பிரதர் தண்ணி ஊற்றினே இருக்கிறீங்க? அவர் ஆண்டவர் அறியாதவர், அவர் கணேஷ்குமார் அவர் பேர், எனக்கு தெரியாத பேரெல்லாம். தண்ணி ஊற்றினே இருந்தார் பாருங்கள். என்ன இல்லை வீடெல்லாம் கட்டலீங்களா? வேறு இல்லை சார், வந்து கொஞ்சம் நகையெல்லாம் வச்சு கொஞ்சம் லேண்டு வாங்கிட்டேன், மனைவி நகையை வச்சு வேலை வாங்கிட்டேன், பிறகு வந்து கொஞ்சம் பணம் வந்தது இந்த லேண்டு வாங்கிட்டேன், ஒரு 4 சென்ட் வாங்கி போட்டிருக்கோம் சார், இன்னும் பணம் வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லை சார் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். நான் போய் நின்று கொஞ்ச நேரம் பேசினேன், விசுவாச வார்த்தைகள் அவருக்கு பேசினேன். அவருக்கு ஆண்டவர் அறியாதவர் நான் சொன்னேன், இங்கே வந்து பக்கத்தில் வீட்டில் வந்து வீடு வெட்டுங்க, இவங்க வீடு கட்டுறதெல்லாம் பார்த்துனே இருங்க, கட்டுறதெல்லாம் பார்த்துனே தான் நீங்கள் வீடை கட்டிடுவீங்க. ஒரு சில வார்த்தைகள் ஆவியானவர்கிட்ட பேச வச்சுருப்பாங்க. பேசுனது நான் பாருங்க வந்துட்டேன் பாருங்க, 2 மாதம் ஆச்சு வந்துட்டேன். போன வாரத்தில் திருத்தணியில் போயிட்டு ஒரு மேரேஜை முடிச்சுட்டு நான் வந்துட்டு நைட்டு படுத்துட்டு நடந்த திருமணத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, சுவிசேஷ வார்த்தையை அறிவித்தேன், திருமண நோக்கத்தை பற்றி அறிவித்தேன். நிறைய ஆண்டவர் அறியாத மக்கள் வந்தாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி விதைச்சிருக்கிறேன், எப்படியாவது ஒரு வார்த்தை ஏதோ ஒரு நாளில் அவங்களுக்கு தொடப்பட்டு அவங்க ஆண்டவருக்குள்ள வரணும் ஆண்டவர் சொல்லிட்டு ஜெபம் பண்ண காலையில் எழுந்திருச்சு. அந்த நேரத்தில் இந்த ஒரு ஃபோன் வந்தது. எப்போ 2 மாதத்துக்கு முன்னே சொன்னோம் பாருங்க, அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி லோன் போட்டு இப்போ வீடு கல்லெல்லாம் கட்டி வந்துடுச்சு சார், 2 நாளில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, நான் இது பண்ணுறேன், டைம் இல்லை, ஆகவே நான் சொல்கிறேன் சார், நல்ல வந்து நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்குள்ளே அப்படி உள்ள இன்னும் கூட இருக்குது சார்ன்றார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற வார்த்தை எப்படி தெரியுங்களா, ஒன்றே முடியாதவங்களை கூட தூக்கி நிற்க வைக்கிற வார்த்தை. ஆகவே நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், கேட்டு சும்மா போயிடக்கூடாது. நீங்கள் கேட்கப்பட்ட வார்த்தையை திருமண காரியத்தை குறித்து மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகவே தைரியமாக பேசணும் பாருங்கள், சும்மா பேசணும் பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு, அதனால் வீடை கட்டுறாரு. ஹலோ, அப்படின்னா அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஆலயத்தின் மூலமாக கொடுத்துனே இருக்கிறார். வார வாரம் வரணும், எதுக்கு வரணும்னா நமக்குள்ள பெரிய வித்தை கொடுக்குறாரு, விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும். மக்கள் கண்ணீர் கவலையோடு வேதனையோடு துன்பத்தோடு கடன் பிரச்சனை முடியாதுன்னு இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை முடிய வச்சிடும். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் சபைக்கு வர வைக்கிறார், விழிப்புணர்வு கொடுக்கிறாரு. வா இப்போ பாருங்க, பேசாத அளவுக்கு வாயை மூட வச்சிடறான், பேச நோயை கொண்டாந்து வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் பாருங்க, என்னன்னே தெரியாத உட்காந்துட்டு சபைக்கு போனோம் வந்தோம், வாழ்க்கையை குறித்து பேசுறது கிடையாது, போயிடுவாங்க பாருங்க. இங்கே அப்படி இல்லை, ஏஎஃப்டி சபை நல்ல சபை. வாழ்க்கைக்கு என்ன அவசியம், டாக்டர் கிட்ட போனால் பல்லு வலினா பல்லு பாட்டு பிடுங்கிற டாக்டர் கிட்ட போனோம், அப்போ தான் பல்லு பிடுங்கி விடுவார். கண்ணை பிடுங்கிட்ட போனால் கண்ணை பிடுங்கி விட்டு போயிடுவார், அப்போ இருந்த கண்ணம் போயிடும். அப்போ சபைன்றது எதுக்குன்னா, என்ன வேணுமோ அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது தான் சபை, என்ன வேணுமோ டேப்லெட்டை கொடுக்குறது தான் சபை. வந்தால் இன்றைக்கு சரியான இன்ஜெக்ஷன் போட்டார், ஆஹா நொந்து போயிருந்த நிமித்துன்னு போனேன், அதுதான் சபை. அப்போ பாருங்கள், அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கொடுக்குற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, அப்படியே உயிர்ப்பிக்கணும் மக்களை. நீங்கள் போய் பேசுனீங்கன்னா, கேட்டுட்டு போய் பேசுனீங்கன்னா, நீங்கள் சும்மா பேசி பாருங்கள், நம்பிக்கை கொடுங்க மற்றவங்களுக்கு, பாருங்கள் அவங்க ஏன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார், ஓ இவன் போகிற இடத்துல நம்பிக்கை கொடு, இவனுக்கு நம்பிக்கையான காரியத்தை செய்வார் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், திருமணம் உறவு என்பது எப்படின்னா, உறவு முறைகளை நமக்கு தரக்கூடியதான். ஆமே. சரி, இன்னும் கொஞ்சம் போகும், இன்னும் கொஞ்சம் திருமணம். சில பேர் பாருங்கள், இன்றைக்கி குடும்பம் இருக்குது, குடும்பத்தை அனுபவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள், குடும்பத்தை அனுபவிக்கிறதே கிடையாது. கணவன் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க,
அனுபவிக்கிறது கிடையாது. குடும்பம் இருக்குது, கணவனாக இருக்கிற, மனைவி இருக்கிற, பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற. எப்படி இருக்கிறாங்கன்னா, குடும்பம் போவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, எது போனால் ஒரு நேரம் கணவனை கொடுக்குற மனைவியோட உட்காந்து பேசுறது கிடையாது, பிள்ளைங்கக்கிட்ட பேசுறது கிடையாது, என்ஜாய்ஸே கிடையாது. நான் நீங்களே சொல்ல, நீங்கள் நல்ல ஆட்கள், வெளியே இருக்கிறவங்கள சொல்கிறேன், ஆண்டவரை அறிஞ்சவங்களும் சரி அறியாதவங்களும் இருக்கிறாங்க. குடும்பம் இருக்கும், எப்படி பார்த்தீங்கன்னா, குடும்பம் ரோபோ இருக்குது பார்த்தீங்களா, ரோபோ பார்த்தீங்கன்னா எல்லாம் சமைக்கும், ஆனால் அது சாப்பிடே சாப்பிடாது, அதுக்கு ரெண்டே ரெண்டு யூனிட் கரண்ட் இருந்தால் போதும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து குடும்பமாக ரோபோ மாதிரி குடும்பம் இருக்குது, ஆனால் அனுபவிக்கிறதே கிடையாது. மனைவிக்கிட்ட பேசுறது கிடையாது, கணவன்கிட்ட பேசுறது கிடையாது, பிள்ளைங்கிட்ட பேசு, பையன் கூட அப்போ டேடின்னு வான், டேய் டைம் இல்லைடா நாளைக்கு பார்க்குறேன்டான்னுவார். ஹலோ, அப்போது எதுக்கு அப்படின்னா, கத்தர் குடும்பத்தை எதுக்கு பாரு. அது மட்டும் இல்லை, இந்த பூ பார்த்தீங்கன்னா, பூ பார்த்தீங்கன்னா வாசனை அடிக்கிற பூ, நிஜம் பூ. காகித பூ பார்த்தீங்கன்னா பூ மாதிரியே இருக்கும், வாசனை அடிக்காது. அது மாதிரி இன்னைக்கு குடும்பம் பாருங்கள், குடும்பம் மாதிரி இருக்குது, வாசனையே இல்லை குடும்பத்தில். சமாதானம் என்கிற வாசனை, சந்தோஷம் என்கிற வாசனை, ஆசீர்வாதம் என்கிற வாசனை, சுகம் என்கிற வாசனை, நம்பிக்கை கூட்டுகிற வாசனை, எந்த வாசனையும் கிடையாது, ஆனால் காகித பூ மாதிரியே இருக்குது. எதுக்கு வந்து உலகத்தில், நீங்கள் உங்களை சொல்லவே இல்லை, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உலகத்தில் அப்படி இருக்கா? ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கத்துன்னு போயிட்டு அங்கே சொல்லிடுவீங்க, அப்பா குடும்பம் அப்படி இல்லைப்பா, காகித பூ மாதிரி இருக்கக்கூடாது குடும்பம், ரோபோ மாதிரி இருக்க குடும்பம். எங்கள் சர்ச்சில் கேட்டேன், குடும்பம்னா எப்படின்னா அனுபவிக்கணும், சொல்லுங்கள் அனுபவிக்கணும் சொல்லுங்களேன். ரொம்ப கா தப்பு இன்றைக்கி, ஐயோ அனுபவிக்கிறதா, எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன், நாம் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும்படியாக. அனுபவிக்கின்ற வார்த்தை வேதத்தில் இருக்குது, சொல்லுங்கள் அனுபவிக்கும்படியாக. இன்னொரு அடுத்தது செக்ஷன் போனால் ஷாக் ஆகிட போகிறீங்க. நம்ம அடுத்தது பாருங்கள், திருமண வாழ்க்கை எதுக்காக, உறவு முறை, கணவன் மனைவி பிள்ளைகள் எதுக்கு, முதல் உறவு முறை, முதல் குழந்தை பெற்றெடுப்பதுக்கு திருமணம், ஆணும் பெண்ணுக்கு திருமணம், பிறகு மனித சந்ததி உருவாகிறதுக்கு திருமணம். இப்போது ஐந்தாவது, இந்த தாம்பதி உறவுக்கு கத்த திருமணத்தை கொடுத்துருக்கிறார். தாம்பதி உறவுக்கு கத்த திருமணத்தை கொடுத்துருக்கார். ஆதியம் புஸ்தகம் 5 அதிகாரம், அதியம் புஸ்தகம் 5 அதிகாரம் 1-3 பாருங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார், அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர் அவர்களுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். பாருங்க, இந்த தாம்பதி உறவுக்கு திருமணம் சொல்லும்போது என்ன வர்த்தனா, இங்கே பாருங்க, திருமணம் இல்லாமல் தாம்பதி உறவு வச்சா பிள்ளைக்கு பேர் வைக்க முடியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? இங்கே பாருங்க, இது அட்டவணை. யார் பெற்றது? ஆதாம். யார் பெற்று? ஆதாம். யார் பெற்றது? சேத்து பெற்ற. அப்படியே அட்டவணை வருது, இவனை இவனை பெற்றான், இவனை இவனை பெற்றான். ஏன்னா திருமணம் இல்லாமல் தாம்பதி உறவு வச்சுக்கும் போது பிள்ளைக்கு இன்சல் போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் அப்படி இருக்குது பாருங்க. அதே மாதிரி பாருங்க, ரெண்டு அட்டவணை, இன்னொரு அட்டவணை, லூக்கா புஸ்தகத்தை பாருங்க, அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லூக்காவில் இருக்குது, அதே மாதிரி மேத்யூவில் இருக்குது. இந்த அட்டவணையில் எதுக்காக கத்த சொன்ன நினைப்போம், என்னத்துக்கு பேர் இல்லை, இந்த திருமணம் இல்லாமல் தாம்பதி உறவு வச்சுக்கும் போது பிள்ளைக்கு பேரை கூட போட முடியாது. அப்போ பாருங்க, உலகம் பாருங்க என்ன லெவலில் இருக்கிறாங்க பாருங்க. ஆகவே தான் பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கிட்ட போகும்போது தான் எது தப்பு, எது தப்பு தவறு, எது சரின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. இல்லையா, எல்லாம் பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை 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 இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தாம்பது உறவு, திருமணம் இல்லாமல் தாம்பது உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அடுத்தது பாருங்க, இப்போது திருமணம் ஆயிடுச்சு, எல்லாம் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேருக்கு திருமணம் பாருங்கள், திருமணம் பண்ணுற ஒரு 2 மாதம் ஜாலியாக இருப்பாங்க, இப்போ ஒரு நாள் தான் ஜாலியாக இருக்கிறாங்களாம். அடுத்த நாளில் என்ன இவனை திருமணம் பண்ணுன்னு தெரியல, இப்போ ஒரே நைட் அவ்வளோதான் திருமணம், நாளைக்கு எனக்கு திருமணம் வேணான்னு போ பிடிக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் திருமணம் பாருங்கள் ஏதோ அந்த மேடையோடோ, இல்லை ஒரு நாள், இல்லை 1 மாதம், இல்லை 3 மாதம், குறைஞ்சினா 1 வருஷம், அவ்வளோதான ஒழிய, அதுக்கப்புறம் பார்த்து திருமண வாழ்க்கையில் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ பிடிச்சி மாட்டிக்கிறாங்க, ஏன்னா அப்பப்போ பார்த்துக்கிறது திருமணம். நான் சொல்கிற வாழ்க்கை இந்த மேடை இல்லை, மேடை அப்படியே வீட்டுக்குள்ளேயே வரணும், டெய்லி இருக்கணும். அந்த திருமண வாழ்க்கை அப்படின்னா டெய்லி மாலை போடுற மாதிரியோ, சிரிக்கிற மாதிரியோ, பேசுகிற மாதிரியோ, அந்த திருமண வாழ்க்கையில் ஆரம்பம் தான் அது. இப்படியே தான் இன்றைக்கி வீட்டில் இருக்கணும்னு தான் அனுப்பி வைக்கிறார் கத்தர். ஹலோ,
எப்படி இருக்கணும், இந்த திருமணம் இந்த மேடையில் எப்படி இருக்கிறோமோ, சந்தோஷமா மகிழ்ச்சியா, எப்படி ரொம்ப சிரிச்சு கிரிச்சு பேசி ஜாலியா இருக்கிறோமோ, நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோமோ, வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும்ன்றதுக்காக தான் கத்த திரும்ப அது ஆரம்ப நாள் முடிவு வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். நிறைய பேர் கூட பாருங்க பாருங்க, இந்த திருமண வாழ்க்கை எப்படி திரும்ப பார்த்தீங்களா, இப்ப பாருங்க பேஸ்புக் வந்துடுச்சு இல்ல, பர்த்டே கூட எப்படி சொல்றது பாருங்க, பர்த்டே கூட என்ன பண்றது இல்ல, ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்கிறது கிடையாது, ஒரு கேக்கை போட்டு ஒரு கேனில் போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்பிச்சிடுறது போய். ஒருத்தர் சொன்னாராம் பாருங்க, நோட்டீஸ் அமைச்சாராம், எதுக்கு எதுக்கு திருமணத்துக்கு எதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாராம், 500 நோட்டு ஃபோட்டோ எடுத்து மொய் மொய் அமைச்சிட்டாராம் பாரு, சரியான இதில் இது. அப்போ இன்றைக்கி பாருங்கள், மக்கள் உறவு முறைக்கு குடும்பத்துக்கு மதிப்பு கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது, இதெல்லாம் இல்லாதனால மக்களுடைய எப்படி இருக்குன்னா அப்படியே அதான் சொல்கிறேன்னே, இந்த ஏட்டு சுரக்கா கதிக்கு கறி அந்த மாதிரி இன்றைக்கி கறிக்கு உதவாத, நல்ல வாழ்க்கைக்கு உதவாத ஒரு வாழ்க்கையை மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் தேவன் வந்து தவறுன்றாரு. ஏன்னா பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள், திருமணம் சொன்னேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சிடுறாங்க, ஏன் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா, ஒரு ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே பாருங்கள், எல்லாம் ஒன்று லைக்கு, ஒரு கேண்டில், ஒரு கேக்கு, எல்லாமே படம் தான், நிஜம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஆளுக்கு பொண்ணை பார்த்துட்டு இல்லை மாப்பிள்ளையை பார்த்துட்டு பார்த்துட்டிங்களா, சரி மேடையில் ஒரு ஃபோட்டோ வச்சு கல்யாணம் பண்ண முடியுமா அவரால், ஃபோட்டோ பார்த்தீங்களா, பார்த்துட்டீங்க, ஃபோட்டோ வச்சுங்க, பொண்ணு ஃபோட்டோ வச்சு தலை கட்டு, பையன் ஃபோட்டோ வச்சுக்கின்னு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா. இப்போ பாரு, ஏன் சொல்ல வரேன்னா, வாழ்க்கை விழிப்புணர்வு சபை ஏன் வரோம்னா, எப்படி நம்ம இப்போ உலக பார்க்குற மாதிரி போயின்னுக்குறோம், அப்படியே போகிறது போகுது, எதுக்கு போகிறோமே தெரியல, எதுக்கு வாழ்கிறோமே தெரியல, ஏன் கோயிலுக்கு போகிறோமே தெரியல, போய் உட்காந்துட்டு வந்துடுவோம் பேசாமல், ஞாயிற்றுக்கிழமையாக கோயிலுக்கு போனோம், போனோமா அங்கே போனோமா கேட்டுட்டு வரணும் அவ்வளோதான், ஆனால் ஏன் கேட்குறோம், எதுக்கு கேட்குறோம்ன்றது கிடையவே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கே கர்த்தர் வாழ்க்கையுடைய ருசி சொல்லுவாங்களே, ருசி பசி அறியாத சாப்பிட்றா இருப்பாருக்கு அப்படின்றது. ஆமாம், ருசி பசி அறியாதே வாழ்ந்துருக்கிறோம், குழம்பு ஊற்றிட்டு உப்பே இருந்திருக்காது, நல்லா இருக்குதான்னு நல்லா இருக்குதுன்னு வேறு தொட்டு போல சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு போய் உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா உப்பு சப்பே இருக்காது, வாழ்க்கை ஓடி நிற்குது. கொஞ்சம் உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோன்னு சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி வாழ்க்கையில் எதுக்கு விழுது பிரசங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் உப்பு உப்பு இல்லைன்னா இதை போட்டிங்கன்னா உப்பு வந்துடும், சுவையாயிடும் வாழ்க்கை. இது பிரசங்கம் வந்து உப்பு உப்பு குறைவாகுது, சரி ஐயாவுக்கு சொல்லிக்கிறார், இப்போ இதை கொஞ்சம் போட்டிங்கன்னா ருசி ஆயிடும். ஆமென், அல்லேலூயா. 24 உபாகம் 24:5, ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம், அவன் ஒரு வருஷம் பரியும் தன் வீட்டிலே தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ண ஸ்திரீயோட சந்தோஷப்படுத்துவானாக. இப்போலாம் நம்ம 5 தான் மறு சொல்லுவாங்களே, எவ்வளோ நாள்ப்பா, 3 தான் போ, ஆனால் இங்கே சொல்கிற கத்த சொல்கிறத பாருங்கள், எத்தனை நாள் எவ்வளோங்க, ஒரு வருஷம்னா எந்த வேலைக்கும் போ அப்படின்னு என்னன்னா, இது ஒரு வருஷமாக சும்மா சொல்கிற, ஒரு வருஷம் வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவியோட அந்த சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஒரு வருஷம் பரியந்தம் அப்படின்னா தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவானா, திருமண வாழ்க்கை என்பது கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதற்காகவே தேவன் திருமண வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இப்படிலாம் நம்ம இருக்கிறோமா இன்றைக்கி, யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் இப்படி இருக்கிறாங்களா, இல்லவே இல்லை. எப்படி மனுஷனுக்கு தூக்கம் அவசியம், எப்படி பசி அவசியமோ, எப்படி வந்து அவனுக்கு வந்து எல்லா வித அந்த அவசியமோ, அதே போல் தாம்பதி உறவும் மனுஷனுக்கு அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி நினைப்பாங்க இதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம சபை பாருங்கள், வாழ்க்கையை குறித்து பேசுறது தான் சபைங்க. 4 தேவதூதன் வந்தார், 7 இந்த தேவதூதன் வந்தாருன்னு சொல்லினா, இவன் என்னப்பா என்னடா இது, வாழ்க்கையை குறித்து ஒன்றுமே இல்லையே, பரலோகத்தை பற்றி பா, இன்றைக்கி நிறைய பரலோகத்தை பார்த்துக்கலான்னுங்கிறாங்க ஒழிய, பூலோகத்தில் எப்படி வாழ்றது, மனைவிக்கிட்ட எப்படி வாழ்றது, கணவன்கிட்ட எப்படி வாழ்றது, பிள்ளைங்கிட்ட எப்படி வாழ்றது, வேலை ஸ்தலத்தில் எப்படி வாழ்றதுன்னு தெரியறது இல்லாத இருக்கிறாங்க மக்கள். ஆனால் அது ஏஎப்டி அப்படி அப்படி கிடையாது, பைபிள் அப்படியே போதிக்கும். ஆமேன். பைபிளில் இருக்கிறது அப்படியே போதிக்கிறதுக்கு தான் சர்ச்சிங்க, சும்மா அப்படியே சென்சார் கட் பண்ணுறதுலாம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், நீதிமொழிகள் 5:18 என்ன சொல்லுது, உன் இளம் வயது மனைவியோட மகிழ்ந்துரு. நம்ம வேற மேடை வரைக்கும் தான், மேடையை வச்சிடோ, மேடை கிடையாது இறங்கின பிறகு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகிறப்போ அப்படி போனால் தள்ளி உட்கார், நீ தள்ளி உட்கார்,
சர்ச்சில் உணங்க இன்னும் ரொம்ப சர்ச்சில் குடும்பமாக அங்கேருந்து வருவாங்க. பெண்கள் பிரிவு, ஆண்கள் பிரிவு, அங்கே வந்து ரெண்டா பிரி. கத்தர் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். ஹலோ, நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. நம்ம வந்து தப்பாக பேசலை, கொஞ்சம் விளங்கணும். ஏன்னா தேவன் சொல்கிறது என்னென்னா, மனுஷன் தேவன் நினைத்தத மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள். நம்ம வந்து ஏதோ ஒரு காரியத்துக்கு இப்போ இது பண்ணலாம், ஆனாலும் அது என்ன நோக்கன்றது இருக்குது பாருங்கள் இல்லையா, என்ன நோக்கன்றது இருக்குது. சரி, அப்போ பாருங்கள், திருமண வாழ்க்கையில் தாம்பதி ஒரு ரொம்ப ரொம்ப மிக அவசியமாக இருக்குதுன்ட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அடுத்தது பாருங்கள், தேவ சந்ததி ஆதியாகமம் புஸ்தகம் 17 அதிகாரம். தேவ சந்ததியை, மனித சந்ததிக்காக திருமணம், திருமணத்துக்கு ஆணும் பெண்ணும் அவசியம், திருமணத்து குழந்தை பாக்கியத்துக்காக திருமணம், பிறகு உறவு முறைகளுக்காக திருமணம், தாம்பதி உறவுக்காக திருமணம், பிறகு திருமணம் என்பது தேவ சந்ததியை உருவாக்குறதுக்காக தேவன் திருமணத்தை உண்டாக்கி தந்திருக்கிறார். 17 அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 16 வாசிக்கிறேன் பாருங்க. நான் அவர்களை ஆசீர்வதித்து அவனாலே உனக்கு ஒரு குமாரனை, அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆபிரகாமை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அழைக்கிறாரு. அவனுடைய அழைக்கும் போது 75 வயசு, அழைக்கும் போது உனக்கு உன்னுடைய சந்ததியை உலக பெருக பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் வயசு 100 ஆக போகுது, இப்போ குழந்தையே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னே இவங்க 85 வயசுலேயே ஒரு குழந்தையை பெற்று எடுத்துடுறாங்க. மனைவி சொல்லிடுறாங்க, வேலைக்காரிச்சி பிடிச்சி ஒரு குழந்தையை பெற்று எடுத்து ஆண்டவருக்கு உதவி பண்ணுறாங்க. பாருங்க, வாக்குத்தத்தை நம்பாமல் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு உதவி பண்ணி குழந்தையை பெற்று எடுத்துற. கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த குழந்தை எனக்கு கணக்கே கிடையாதுன்ட்டார். அந்த குழந்தை எனக்கு கணக்கே கிடையாது, ஆனால் ஆசீர்வதிப்பேன்றார். சில நேரத்தில் பாருங்கள், தேவ சித்தத்தை செய்யாதெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹலோ, ஷாக் ஆகுதுல்ல. இஸ்மவேல் யாருங்க, தேவ சித்தமே கிடையாது, ஆனால் அவனை பற்றி சொல்கிறாரு, அவனை நான் ஆசீர்வதிப்பேன்றார். ஆகவே எல்லாம் நடக்கிறதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தம் இல்லாத கூட தேவன் ஆசீர்வதிக்கிறார். எப்படி, இன்னைக்கு கூட உலகத்தில் மக்கள் பாவியாக தான் இருக்கிறாங்க, கடவுள் ஆசீர்வதிக்கிறாரா இல்லைங்களா சொல்லுங்கள் பிரதர், ஆசீர்வதிக்கிறாரா இல்லைங்களா. இன்னொன்று பாருங்கள், தேவன் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே மனுஷன் பாவத்தில் விழுவான் தெரியும். அதுக்காக உலக தோற்றம் போது தேவ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு ஆதாம் பாவம் செய்து விழுவான் தெரியும், தெரிஞ்சும் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன, ஆதாமுக்குள்ளே யார் இருந்தது, பாவ சந்ததி இருந்தது, பாவிகள் இருந்தாங்க, ஆனால் பாவிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். ஆமென். இது ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா. ஆபிரகாம் என்ன பண்ணா, சண்டை போட்டுன்னு வந்தான். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு வரும்போது, போர் செய்து பண்ண வரும்போது, மெல்கி சேதைக்கு தசமபாகத்தை கொடுத்தானான். கொடுக்கும்பொழுது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த லேவி அவன் மூலமாக தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே இருக்கிற சந்ததியை தேவன் நமக்குள்ளேதே பா, என் பேரை என் பேரை என் பேரெல்லாம் பார்க்குறாரு கத்தர். ஹலோ. அப்போ அதே போல தான் தேவன் ஆதாமுக்குள்ளே இருக்கிற பாவியான சந்ததியை பார்த்தே ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கும் மக்கள்லாம் யார் ஆசீர்வதிக்கிறது தெரியுங்களா, பிசாசு கிடையாதுங்க. பிசாசுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற ரெண்டு பேர் ஒன்றுக்கும் வரான். நானும் அவருக்கு ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ பிசாசு வந்து கல்வாரி சிலுவில் ஆண்டவர் அடித்து நொறுக்கி வெளியரங்கமாக்கி தோலை உரிச்சு தொங்க விட்டுட்டார். அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது. அப்போ தேவன் தான் என்ன பண்ணுறாரு, எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறார் தெரியுங்களா, இப்போது அவங்கள ஆசீர்வதித்து பார்த்துட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு நமக்கு அறிவு வரணும்ன்ட்டு. ஹலோ, அவங்க பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங் கட்டு போகிறான், பெரிய பெரிய கார் போகிறான், அப்படியே பார்க்க நான் சொல்கிறேன், அவனே ஆசீர்வதிப்பார்னா என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா. ஒரு பாவியை ஆசீர்வதிப்பார்னா நீதிமான ஆசீர்வதிப்பு அதிகம் நிச்சயம். சரி,
அப்போ பாருங்க, தேவ சந்ததி உருவாக்குறதுக்காக இங்கே பாருங்க, இங்கே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தேவன் ஒத்துக்கலை. ஈசாக்கு மூலமாக தான் அவனுக்கு சந்ததியை உருவாக்கு வந்திருக்கிறேன். ஈசாக்கு தான் வாக்கு தத்த குழந்தை. ஆகவே சாரால் தான் குழந்தை பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சொல்றாரு. சொன்னது தான் கலாத்தியர் புஸ்தகம் 3:16 வாசித்து முடிக்கிறோம் பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. என்ன என்ன தேவ கிறிஸ்துக்குள்ள வரும்போது தான் கிறிஸ்தவ சந்ததி வருது. ஒரு உதாரணம், இப்போ நம்ம வந்து தேவ பிள்ளைகளாயிட்டோம், தாய் தகப்பனாக பெரியவங்களை ஆவிக்குரிய விதத்தில் இருக்கணும் வச்சிங்களேன். இப்போ வந்து குழந்தையை கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளையால் வந்து என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம் எதுக்காகனா, ஞானஸ்தானம் கொடுக்குறதில்ல, குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதில்ல. ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளை வந்து விசுவாசிக்க முடியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண முடியாது, மனம் திரும்ப முடியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண முடியாது, சீஷராக முடியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண முடியாது, உடன்படிக்க பண்ண முடியாது. உடன்படிக்க பண்ணுறது தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், சீஷர் அவங்க தான் ஞானஸ்தானம், மனம் திரும்பினா தான் ஞானஸ்தானம், பிறகு என்ன பண்ணும், விசுவாசித்து தான் ஞானஸ்தானம். ஆகவே இந்த பிள்ளை எதுவுமே செய்ய முடியாது. இப்போது தாய் தகப்பன் வந்து கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிள்ளைக்காக ஒரு நாள் இந்த பிள்ளை மனம் திரும்பணும், சீஷர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்க பண்ணணும் இந்த சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு நிற்க வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே போதுகிற ஆசிரியர் வச்சு ஜோம் பண்ணி ஒரு நாள் இந்த பிள்ளை மனம் திரும்புவதுக்காக அவங்க விசுவாசத்தின் அடிப்படையில் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க. இதை தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர்னு சொல்கிறோம். அதே போல் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தேவன் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு குழந்தைய கொடுத்தார். குழந்தை யார், கிறிஸ்துவை கொடுத்தார். கிறிஸ்துவ எதுக்காக கொடுத்தாருனா, இந்த உலகத்துக்காக கொடுக்கல, தேவ சித்தத்தை செய்யறதுக்காக கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அதே போல் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு குழந்தையும் தேவன் எதுக்காக கொடுக்குறாருனா, உலக வாழ்க்கை கூட செய்யறதுக்கு இல்லை, தேவ சித்தத்தை செய்யறதுக்காகவே தான் நம்மளுக்கு குழந்தை கொடுக்குறாரு. அதுக்காக தான் இந்த பிள்ளையை கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். எதுக்காகனா, இந்த பிள்ளை என் குழந்தை இல்லை, இது தேவனால் கொடுக்கப்பட்ட குழந்தை. ஆகவே தேவன் எப்படி நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழாமல், நம்முடைய சுய விருப்பத்தின்படி அதை வளர்க்காம, நம்முடைய ஆசையின்படி வளர்க்காம, தேவ ஆசையின்படியும் தேவனுடைய விருப்பத்தின்படி வளர்ப்பேன்றதுக்கு அந்த விசுவாசத்துக்கு தான் கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதுதான் தேவ சந்ததியாக மாறுது. அதுக்கு ஒரு வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 22:22. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கு ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அப்போ பாருங்கள், உங்களுக்கும் பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரா? மரியாள் யோசேப்பு வளர்த்து தேவசத்தை செய்ய வச்சதில்லை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழந்தையும் கொடுக்கும் போது, ரெஜிஸ்டர் பண்ணும் போது என்ன பண்ணால், உங்கள் கீழே நம்மளை ஒரு கார்டியன் மாதிரி தான் கொடுத்துக்கிறார். நம்ம வளர்த்து நம்ம விருப்பத்தின்படியோ நம்ம ஆசனப்படியோ வளர்க்குறதில்ல. தொட்டு நீங்கள் பார்த்து கொஞ்சிங்க, திருமணம்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணீங்க, என்ன பண்ணுங்க, ஆனால் அதை வளர்க்குறது கடவுள் நோக்கத்துக்காக வளர்க்கணும், தேவ சித்தத்துக்காக தான் வளர்க்கணும். ஒழிய நம்ம வந்து தாளாட்டலாம், போராடலாம், என்னென்னா விடலாம், கொஞ்சிலாம், கண்ணே மணியே எல்லாம் கொஞ்சிங்க. ஹலோ பாஸ்டர், அதெல்லாம் கத்தர் தடையே இல்லை. ஆனால் அந்த பிள்ளைய மரியாதை யோசேப்பை வளர்த்து எப்படி கடவுள் சித்தத்தை செய்ய வச்சாங்களோ, நீங்களும் நானும் கடவுள் அதுக்காக தான் திருமணம், அதுக்கு தான் சந்ததி, தேவ சந்ததியை நம்ம உருவாக்குறதுக்காக கத்த திருமணத்தை கொடுத்துக்கிற. அமேன். கிருபங்க, கத்தரை சார்ந்துங்க. உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் தொழில் நல்லாயிருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. பிள்ளை ரொம்ப முறுக்கு முறுக்காக்குறான்னா சும்மா ஒன்றும் பண்ணாதீங்க. தேவ சந்ததி என் பிள்ளை, என் பிள்ளை தேவ சந்ததி தான். ஒளிவு மர கண்டுகூட இருப்பான் அவன், அவ்வளோதான். அவனை வந்து என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சொல்லி சும்மா போட்டு குத்தினு கித்தினா இருக்காதீங்க, சொல்லினே இருங்க. அவன் மேலே பசனத்தை சொல்லுங்க. தூங்கும் போது ஜெபம் பண்ணுங்க, கை வச்சு தலை மாட்டில் அவன் தூங்கின்னுக்கிறானா, தலையில் வச்சு கை ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை ஆண்டவர் தேவ சந்ததி, என் பிள்ளை
தேவ சந்ததி, என் பிள்ளை தேவ சந்ததி, வாக்குத்தத்தை சொல்லி சொல்லுங்க. என் சந்ததி மேலே ஆவியும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். தூங்கும் போது ஜோமெல்லாம் பண்ணக்கூடாதாங்க, தெரியுமா அவனுக்கு? ஒன்றும் தெரியாது. ஜோம் பண்ணி பாருங்க, உள்ள மாறிடுவான் பாருங்க. அல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க அருமையானவர்கள், நம்ம ஏன்னா சின்ன சின்ன நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சிம்பிள் வேலையை பெருசாக பார்க்குறோம். கத்தை சொல்கிற கண்ணை மூடி பிள்ளைக்காக இன்னொன்று பாருங்கள், என் பிள்ளைக்கு பாருங்கள். இப்போ நான் என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்கள் போகிற மாதிரி பாஸ் சொன்ன மாதிரி 4 வயசில் ஒரு பிள்ளை, 6 வயசு பிள்ளை, கையில் எவ்வளோ தெரியுங்களா, 700 ரூபா பாஸ்டர். நாங்கள் போனோம், அந்த 700 ரூபா அப்படி வச்சுக்கல, 600 ரூபா போனோன்னே 407 கொடுத்துட்டோம். பொருள் எடுத்துன்னு போனோம்ல, 407 அவனுக்கு கொடுத்துட்டு மீதி எவ்வளோ இருக்குதுங்க, 100 ரூபீஸ். எப்போ 2004 100 ரூபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன இல்லை, அட்வான்ஸே இல்லை கையில். 2 நாள் கேட்டான் டைம், அதுவும் நான் போன வீட்டுக்காரன் எப்படி பட்டிருந்தோமா, பட்டை மூத்து அவர் பேர், என்ன மூத்துங்க, பட்டை மூத்து. ஆமாம், பட்டையை தான் எடுப்பார் அவர், பட்டை எடுத்து உரிச்சி வெளியே அனுப்பிச்சிருவார், தூக்கி வச்சிருவார் எல்லாத்தையும். அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் சேர்ந்தோம் பாருங்க. ஆனால் 2 நாள் ஆகுது, கையில் வாடகை இல்லை, ஒன்றே இல்லை, அட்வான்ஸ் கிடையாதுங்க. எவ்வளோ, 2000 ரூபா அட்வான்ஸ் தான். நீங்கள் நினச்சி 2000 ரூபா தான் எனக்கு பெருசாக இருந்துச்சு அன்னைக்கு. ஹலோ. அதுக்கப்புறம் பாருங்கள், போய் எங்கள் எங்கள் நிறுவனத்துக்கு போய் வர சொன்னாங்க, போனோம் பாருங்கள். போய் சாயந்தரம் 5:30 இன்னைக்கு கொடுத்து ஆகணும். இன்னைக்கு நான் கும்படி பண்ணலேருந்து வீட்டுக்கு சென்னைக்கு போயிடறேன், 5:30 அது எங்கே இருக்குதுன்னு தெரில, எது அந்த 2000 ரூபா. ஐயோ ஐயோ. அப்புறம் பார்த்தா 5:45 ஒருத்தர் ஓடி வந்து பாஸ்வேர்டு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்கள். அதை வாங்கின்னு பொர்ஷாக பக்கம் வரேன், மேகலா தியேட்டர் பக்கம் வரேன், பாட்டு ஓடுது, காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். அப்படியே தண்ணி ஊற்றுச்சு பாருங்க எனக்கு, இப்போ எனக்கு தண்ணி ஊற்றும் அது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த விஷயம் அந்த நேரம். அப்போ பாருங்க, அதை கொண்டாந்து கொடுத்து அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கர்த்தர் ராஜா மாதிரி நடத்துறாரு. அப்போ பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னொன்று, கிறிஸ்துவுக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஏற்படுகிற உறவுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு. அது ஏபேசர் புஸ்தகம் 5 அதிகாரம், சீக்கிரமாக அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், நான் வாசித்து முடிக்கிறேன். எபேசர் புஸ்தகம் 5 அதிகாரம், மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல, 5:22, மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கணும், அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் பார்க்கறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையாற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும் என்று தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாம், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் வந்துடுச்சு பாருங்க, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவுள். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். ஷார்ட்டாக சார், ஒரே 2 நிமிஷம் முடிச்சு முடிக்கிறேன் பாருங்க. நிறைய இருக்குது இதில் பாருங்க. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படையணும், கணவன் மனைவி கிட்ட அன்பு கூறணும், இதுதான் லாஜிக். அன்பு கூறுதுன்னா என்ன, அன்பு கூறு என்ன பண்ணுவாங்க, சும்மா அன்பு கூறுன்னு சொல்லுவாங்களா, என்னென்னமோ கொடுப்போம். அன்பு கூறுறதுக்கு என்னது நிறைய இருக்குது, என்னென்ன கிஃப்ட்டு இதெல்லாம் அன்பு கூறுதான பிரதர். அன்பு கூறுதா என்ன, அன்பு கூறும் அன்பு கூறும் இல்லை, அன்பு கூறுறதுக்கான பலன்களை கொடுப்பீங்க. அப்போ அதை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பெருக்கி தருவாங்க. குழந்தை வேணும்னா வித்தை கொடுக்குறோம், குழந்தைய கொடுக்குறாங்க. அரிசி பருப்பை கொடுத்தா சமைச்சு கொடுப்பாங்க. பிறகு என்னென்ன கொடுக்குன்னு சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. அவங்களுடைய பங்கு என்ன, மனைவி வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறவங்க தான் மனைவி. ஆனால் கணவன் என்ன பண்ணுறவர், கொடுக்குறவர், கொடுத்ததை அவங்க மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறவங்க தான். அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பை மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அப்போ எதையும் வந்து மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அதிகரித்து பண்ணி கொடுக்குறவங்க, கணவன் எல்லாத்தையும் கொடுக்குறவராக இருக்கிறார்.
கொடுத்ததை அவங்க மல்டிபை பண்ணும். ஆகவே கணவன் என்ன பண்ணுறாரு, எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல வீட்டுக்கு அவர் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் சபையை வந்து எப்படி வந்து கிறிஸ்து போஷித்து காப்பாடுறது போல மன கணவனும் மனைவி குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வந்து சபைக்கு வந்து சபையார் வந்து எப்படி கத்தர் கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு மனைவி குடும்பம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ என்னன்னா திருமணனுடைய நோக்கம் என்ன, திருமணத்தினுடைய அடையாளம் என்னன்னா ஒரு கிறிஸ்தவனும் தேவனும் எப்படி இணைஞ்சி பின்னி பிணைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சு இருக்கும் போது அவர் எல்லாத்தையும் போஷித்து காப்பாற்றுவது போல குடும்பமும் அப்படி போஷித்து காப்பாற்றப்படும். ஆமே. அப்போ திருமணம் என்பது என்ன, தேவனுக்கும் மனுஷங்க ஏற்படுகிற இந்த ஒளிவு முறை இல்லாத உறவுகள். அல்லேலூயா. கணவனுக்கு மனைவிக்கும் ஒளிவு முறையாக இல்லாத இருக்கிறது போல கிறிஸ்துவுக்கும் ஒரு கிறிஸ்தவ மனுஷனுக்கும் ஒளிவு முறை இல்லாத ஒரு வாழ்க்கையை காண்பிப்பதற்காகவே தான் திருமணம் என்ற உறவை கர்த்தர் கொண்டாந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கரெக்டாக 11 ஆயிடுச்சு. ஆகவே இந்த திருமண வாழ்க்கைக்கு 7 காரியம் என்ன, மனிதன் சந்ததியை உருவாக்குறதுக்காக திருமணம், திருமணத்துக்கு ஆணும் பெண்ணும் அவசியம், திருமணத்துக்கு திருமணம் எதுக்காக, குழந்தை பெற்றெடுப்பதுக்காக திருமணம், உறவு முறைகளுக்காக திருமணம், தாம்பதி உறவுகளுக்காக திருமணம், தேவ சந்ததிகளுக்காக திருமணம், கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகிற அந்த இணையற்ற அந்த அதை சொல்ல முடியாத அந்த உறவுக்கு, கணவன் மனைவி என்ற உறவுக்கு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ திருமணம் என்றது இதுதான் ஒழிய, வயசாயிடுச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு வயசாயிடுச்சு பாஸ்டர் ஒரு பொண்ணு பாருங்கள், அது இல்லை காது குடையிற மாதிரி, இதை எடுத்து காது குடைஞ்சா வேஸ்ட் இல்லை. அப்போ நோக்கம் விழிப்புணர்வு கொடுக்கறது தான் சபை. திருமணம் என்றால் இன்னும் நிறைய இருக்குது. திருமணம் எதுக்கு, குடும்பங்களை உருவாக்குறதுக்கு, உறவு முறையில் உருவாக்குறதுக்கு திருமணம் அவசியமாக இருக்குது. ஆகவே இதை எடுத்து வச்சுங்க, உள்ளே வைங்க, ஆவியான உள்ள வச்சுப்பார், இதை நீங்கள் உள்ள தியானிங்க, பிறகு சின்னாபீனமாக இருக்கிற மக்களோடு கூட பேச ஆரம்பிங்க, நம்பிக்கையோடு பேசுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க, தைரியமாக பேசுங்க. உங்களுக்குள்ளே இல்லாத இருக்கலாம் எதுவுமே, ஆனால் நீங்கள் பேச ஆரம்பிங்க, அநேக மக்களை உங்கள் பக்கமாக திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். இன்றைக்கி நீங்கள் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பேசுறதுக்கு பயப்படுறோம், பேசுறதுக்கு பயப்படுறோம். என்ன நான் சும்மா சொல்லிடலாம், சொல்லி பாருங்கள் அற்புதங்கள் நடக்கும். தம்பி யாரை பார்த்தாலும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் சொல்றாரு அவிசுவாசி கூட ஆசீர்வதி, உனக்கு விரோதமாக்குறவங்க கூட ஆசீர்வதி. இன்னும் கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இழந்ததையெல்லாம் கர்த்தர் 7 மடங்கு தருவார். போன வாரத்துக்கு முதல் வாரம் இழந்ததெல்லாம் திருப்பி தருவான்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சேன் பாருங்க, வராத ஜனங்களாம் வந்துடுச்சுங்க. என்னன்னா நிறைய இழந்துக்கிறேன் பாஸ்டர், எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படியே போய் பெற்றுக்கொள்றேன்ட்டு ஓடி வந்துட்டாங்க பாருங்க. லாக்டவுனா கூட வந்துடுறாங்க, ஏன்னா சத்தியத்தை கேட்கறது. அப்போ பாருங்க, இழந்ததை சொன்ன உடனே அது என்னங்க வந்தீங்கன்னா, நீங்கள் தான் சொன்னீங்க இல்லை இழந்ததெல்லாம் தருவார் 7 மடங்குன்னு, அதான் வந்திருக்கிறோம், நிறைய இழந்துருக்குறோம். நான் சொல்கிறேன் கத்தர் பிசாசு தான் எல்லாத்தையும் இழக்க வைக்கிறான். உங்ககிட்ட இருக்கிற பொருளெல்லாம் திருடுவோம் யார் தெரியுங்களா, பிசாசு தான் அந்த சூழ்நிலை ஆக்கி அதை இழக்க வைப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா, இழந்துட்டோன்னே ஏதோ நான் கடவுளுக்கு தப்பு பண்ண பொழுது பிடிங்கிட்டார் கத்தர், இல்லை இல்லை எங்கேயாவது போய் உங்களுக்கு வீட்டில் திருட்டு போயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி வச்சிங்களேன், என்ன பண்ணுவான், உன் மேலே ஏதோ தப்பு இருக்குதுப்பான்னு சொல்லுவான், சட்டு போட்டு எஃப்ஐஆர் போட்டு உடனே தேட ஆரம்பிச்சிருவான். நம்ம என்ன பண்ணுவோன்னா, எதனா தப்பு ஏதோ நீ தப்பு பண்ண ராங் பண்ணிக்கிற பொழுது கத்தர் கொடுத்த மாதிரி பிடிங்கிட்டாரு, இல்லைங்க திருடன் திருடான். இப்போ கத்தர் என்ன பண்ணுவார், வாங்கி தருவார். நமக்கு சொல்லுங்க வாங்கி தருவார் கத்தர். எதெல்லாம் எழுந்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் எழுந்துக்கிறீங்களோ எல்லாத்தையும் ரெட்டத்தனையாக, ஏழத்தனையாக, நூறத்தனையாக உங்க சபைகளை கொடுப்பார். பணத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், நீங்க என் சொத்துக்களை இழந்திருக்கலாம், ஆனால் கிளைம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால, அது உங்களுக்கு கண்டிப்பா கத்தர் வாங்கி தருவார். ஏன்னா இந்த உலக கவர்மெண்ட் வாங்கி தருதுன்னா பரலோக கவர்மெண்ட் எப்படி வாங்கி தராத இருக்கும், கண்டிப்பா வாங்கி தரும். நீங்க இயேசுவின் நாமத்தை வாக்கு தத்து சொல்லி கிளைம் பண்ணுங்க, உங்களுக்காக தேவத்தூர்கள் வேலை செய்வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்ப வாழ்க்கை குறித்த அருமையான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தது. பாண்டிச்சேரி AFT குடும்பத்தின் சார்பாக பாஸ்டர்
அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி அந்த வார்த்தையின்படி நாம் வாழ கர்த்தர் நம்ம பலப்படுத்தும்படியாக இந்த சபை ஊழியங்களெல்லாம் ஆசீர்வதித்து பாஸ்டர் கார்ல் அவர்கள் ஜெபிப்பார். எழுந்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தேவனே அப்பா, மழையைப் போல பனியைப் போல உம்முடைய வார்த்தையை அப்பா எங்களுக்குள்ளாக நீர் அனுப்பினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிருபையை பெற்ற மக்களாய் நாங்கள் இருக்கிறோமே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்தை பெற்ற மக்களாக இருக்கிறோமே ஸ்தோத்திரம். உம்முடைய தயவை பெற்ற மக்களாக இருக்கிறோமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை பெற்ற மக்களாக இருக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேற்பட்ட ரட்சிப்பை பெற்ற மக்களாக இருக்கிறோமே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நித்திய ஜீவனை பெற்ற மக்களாக இருக்கிறோமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு உறவு ஐக்கியம் எங்களுக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே, கிறிஸ்துவின் மூலியமாக அப்பா கர்த்தாவே நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அப்பா சிலுவையின் மூலியமாக பெற்றிருக்கிறோமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம் ஜனமாய் நாங்கள் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம் பிள்ளையாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே ஸ்தோத்திரம் பா. உம்முடைய ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றுக்கும் நாங்கள் சொந்தக்காரராக இருக்கிறோமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கும். அப்பா இந்த ஏஎஃப்டி சபை, இந்த பாண்டிச்சேரி சபை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரி. நாங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த திருச்சபை அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோங்க கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோங்க கர்த்தாவே. இந்த சபை கர்த்தாவே அப்பா பலுகி பெருக வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறான். இந்த சபை மக்கள் எல்லாரையும் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே தொடர்ந்து நன்றாக நீங்கள் வைக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. இந்த மக்கள் எல்லாரும் எல்லா ரீதியிலும் வாழ்ந்திருக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தா உம்முடைய ஆசீர்வாதம் இருந்து பரிபூர்ண பலனை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தின்படி உடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. நன்றி செலுத்தும் தெய்வீக பாதுகாப்பு கர்த்தாவே ஒவ்வொருக்கும் தொடர்ந்து இருக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. தொடர்ந்து இவர்களை நீர் ஆசீர்வதித்து இந்த பாண்டிச்சேரிக்கே இவர்கள் அப்பா ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துனுடைய அன்பையும் கர்த்தாவே அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் எடுத்து சொல்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. நற்செய்தி எடுத்து சொல்ல கர்த்தாவே, நல்லவர் என்பதை எடுத்து சொல்ல இவளுக்கு உதவி செய்யுங்க. தைரியத்தை தாங்க ஆண்டவரே, இவளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படுவதாக. எங்கள் பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், அவருடைய துணைவியார் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தம் அப்பா நடைபெறட்டும். அவரை ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்கள் பலப்படுத்துங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்கள்லாம் செய்யக்கூடிய தெய்வீக கிருபையை அவருக்கு தாங்க, தெய்வீக அப்பா ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த காம்பவுண்ட் சவுண்ட் எல்லா ஒர்க்கிலும் கர்த்தா அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நடத்த வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபையாருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் அப்பா நல்ல சுக பலன் ஆரோக்கியம் சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெருகுவதாக ஆண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துறேங்க கர்த்தாவே அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சபையும் ஊழியக்கார குடும்பத்தையும் உங்களுடைய கரம் இருந்து நடத்தி தர வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை சிந்தித்து அதன்படி நடக்க கர்த்தா அதிலே கழிகூற உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம்மத்திலே இந்த நாளில் வந்த போதகர்கள் அவருடைய குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிளஸ் நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறப்பார். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே என்னாலும் சுகம் தருவீரே யேகோவாயீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யேகோவாராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே.